ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரொபகேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். எதோட ப்ரொபகேஷன்னா யூஃபோர்பியா மில்லியோட ப்ரொபகேஷன். இது ஒரு ஈஸியான ப்ரொபகேட் பண்ணக்கூடிய பிளான்ட். இதில் வந்து செம்மையாக ஒரு ஃப்ளார் வரும். இதில் வந்து எல்லோ கலர்ஸ் இருக்கும், ரெட் கலர் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரொபகேஷன் ஈஸி தான், பட் நம்ம ப்ராப்பரான வேலை பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய நேம் ரீட்டா, நான் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் எல்லாமே போடுவேன். ஸோ நீங்கள் பழைய வீடியோஸும் இன்னும் பார்க்கலன்னா, நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிளானை நான் எதுக்கு ப்ரொபகேட் பண்ணுறேன்னு அதோட ரீசன் சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக நம்ம ஊரில் மழை பெய்யுதுல, ஸோ அந்த மழையில் அடித்த காற்றுனால இந்த பிளான்ட் வந்து கீழே உடந்து உடஞ்சிட்டு. இந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு நான் வந்து பால்கனியோட அந்த வாலில் வச்சுருந்தேன், தெரியாமல் வச்சுட்டேன்னு இப்போ தான் தெரியுது. பட் அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும்ல, அதனால நான் இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணுறேன்னு உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன், நானும் எனக்குள்ளதை ப்ரொபகேட் பண்ணிடுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். எதுக்கு நான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்டெம்மில் இருக்க எல்லாமே வந்து த்ரான்ஸ் தான். இதில் வந்து லீவ்ஸ் வந்து மறைச்சிருக்கு, பட் வந்து எடையாக பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய பெரிய த்ரான்ஸ். நான் என்னோடய க்ளவுஸை எங்கே மறந்து வச்சேன்னு தெரில, அதனால நான் டைரக்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து உங்களுக்கு கையில் ஹர்ட் ஆகிரும். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணிடணும். நான் வந்து அந்த ஃபஸ்ட் லேயர் லீவ்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாமல் மிச்சம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், பிகாஸ் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல. அதனால் இன்கேஸ் நீங்களும் உங்களுக்கு வந்து அது அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்களும் அதை ரிமூவ் பண்ண வேணாம். பட் அதில் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் லீவ்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அதில் வந்து அந்த பால்னு சொல்லுவாங்களே, அந்த பால் வந்து வரும். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து உங்கள் கையில் வந்து கொஞ்சம் பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கும், அதுவும் கொஞ்சம் பாய்சனஸ். ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து க்ளவுஸ் இல்லாதனால நான் வந்து சிசர்ஸ் வச்சு ஈஸியாக அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். சரி, கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை ஒரு 3 days கிட்ட நம்ம வந்து ட்ரை பண்ண வைக்கணும். பிகாஸ் என்னென்னா, கேலோஸ் வந்து அந்த ஸ்டெம்போட எண்டில் கட் பண்ணியிருக்க பிளேஸில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 3 days அந்த மாதிரி டைம் கொடுப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே அந்த ஸ்டெம்பில் அந்த மில்க்கும் நிறையாவே இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை ஆகுறனால நம்ம அதையும் வந்து 3 days அப்படியே வச்சுக்கணும். ஓகே, நம்ம 3 days ஆயாச்சு. 3 days அப்புறம் நம்ம இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சாயில் மிக்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே, 70% நம்ம கார்டன் சாயில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 20% சாண்ட் எடுக்கணும். சாண்ட் இல்லாதனால நான் பர்லைட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 10% ஏதாச்சும் ஒரு கம்போஸ் கிச்சன் வேஸ்ட் ஒரு கவுடங் ஒரு வேர்மி கம்போஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன எடுத்துக்கணும், கண்டெய்னர் எடுத்துக்கணும். கண்டெய்னரில் கண்டிப்பாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி ஏதாச்சும் ஸ்டோர் ஒரு குட்டி டைல் மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம பிளான்ட். இனி வந்து இது என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிடலாம். ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு நான் வந்து சாயில் மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கண்டெய்னர்லேயே க்ரோ பண்ணுறதுக்கு இல்லை, நான் வந்து கண்டெய்னர் மாற்றி வைப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரொபகேட் பண்ணிவிட்டு எனக்கு ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சேஞ்ச் பண்ணலான்ருக்கேன். இதில் வந்து ஒரு 40-50 days வந்து ரூட்ஸ் ஃபார்ம் ஆக டேஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ப்ரொபகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில், அதுவும் பிரைட் சன்லைட்டில் வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் விடலாம், பிகாஸ் ரூட் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகுதுனால நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா வந்து அழுவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு. உங்கள் வீட்டில் யூஃபோபியா மில்லி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். எந்த ஒரு டைப்னாலும் அதை நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.